கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் நவம்பர் 14. காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோவான் 20:29. இருளாக இருக்கும்போது நீதியின் சூரியன் தன்னுடைய ஆரோக்கியமுள்ள கதிர்களை அனுப்புவதற்கு முன்பாக எல்லா சந்தேகங்களையும் பயங்களையும் தடைகளையும் நீக்கி பெறுகிற வெகுமதிகளை ஆசீர்வாதங்களையும் விசுவாசம் உள்ளவர்கள் தங்கள் விசுவாசத்தினாலே உறுதிப்பட்டவர்களாயிருந்து பெற்றுக்கொள்வார்கள். இந்த சுவிசேஷ யுக மந்தையை குறித்து வேதம் கூறுகிறதாவது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசத்தினாலே அதர்சனமானவரை நாம் தரிசிக்கிறோம். விசுவாச கண்களால் காணக்கூடிய கிரீடத்தையும் சிங்காசனத்தையும் பெற நாம் ஓடுகிறோம். பரலோகத்திலிருந்து மெல்லிய சத்தத்தின் மூலம் பேசுகிறவரின் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறோம். விசுவாசத்தினால் வெகு சிலரே இந்த சத்தத்தை கேட்கவும் உணரவும் புரிந்து கொள்ளவும் முடியும். கூடிய விரைவில் இந்த மெல்லிய சத்தம் பூமியை அசைக்கச் செய்யும். அப்பொழுது முழு பூமியும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கச் செய்யும். கீழ்ப்படிதல் அப்பொழுது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனால் இப்பொழுது கீழ்ப்படிந்து பூமிக்குரிய எல்லாவற்றையும் தியாகம் செய்து கர்த்தரின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாகிய கனம் மகிமை சாகாமை கிடைக்கும் என்பதே. ஆமேன்.